டூட் பிலிப்ஸ் இயக்கிய முதல் படமான ஜோக்கர் படம் பதினோரு ஆஸ்கர் விருதுகளை வென்றது தற்போது இப்போ இந்த படத்தோட இரண்டாம் பாகம் உருவாகி வருவதால் ஜோக்கர் டூ படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது ஜோக்கர் டூ படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் நாலாம் தேதி வெளியாகும் என சொல்லப்பட்ட நிலையில் மார்வலோட வென்டாஸ்டிக் ஃபோர் படத்தோட செகண்ட் பார்ட்டும் அதே மாதத்தில் இறுதி ரிலீஸ் செய்ய உள்ளதாக சொல்லப்படுது இதனால ரசிகர்களின் மகிழ்ச்சி இரு மடங்கு அதிகரித்து உள்ளது டைரக்டர் வாசு இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சு வெளிவந்த சந்திரமுகி முதல் பாகம் பிகெஸ்ட் பிளாக் பஸ்டரா இருந்த நிலையில முதல் பாகத்தை தொடர்ந்து இந்த படத்தோட அடுத்த பாகத்தை பி வாசு அவர்கள் ராகவல் அரச வச்சு ஷூட்டிங் எடுத்துனு இருக்காரு சந்திரமுகி டூ ஓட கரண்ட் ஷூட்டிங் மைசூர்ல நடந்துனு இருக்கு இந்தியன் சினிமாவுக்கு முதல் முறையா வந்த டைம் லூப் மூவினா அது மாநாடு மட்டும்தான் மாநாடு படத்துல வர ஒரு டைம் லூப் ஃபைட்டை டைரக்டர் வெங்கட் பிரபு சிங்கிள் ஷாட்ல எடுத்திருப்பாரு அதை தொடர்ந்து கௌதம் மேனன் இயக்கத்துல வெளிவர வெந்து தெனிந்தது காடு படத்திலையும் சிம்புவை வச்சு ஒரு சிங்கிள் ஷாட் ஃபைட் சீன படக்குழுவினர் எடுத்திருக்காங்க டைரக்டர் ஜோ ரோசோ அண்ட் ஆண்டனி ரோசோ டைரக்ஷன்ல வெளிவந்த படம் தான் கிரே மேன் இந்த படம் ரசிகர்கள் மத்தியில பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் பெற்று பெற்றிருக்கு அதனால இந்த படத்தோட டைரக்டர்ஸ் ரெண்டு பேரும் கிரே மேன் டூ எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம தனுஷ் மிகவும் சிறந்த நடிகர் எனவும் அவரை ஹீரோவா வச்சு மட்டுமே ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் கிரே மேன் படத்தோட டைரக்டர்ஸ் ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க இருக்காங்க டைரக்டர் எச் வினோத் அஜித்தை வச்சு படம் முடிச்ச பிறகு வினோத்தோட அடுத்த படமா விஜய் சேதுபதியை எடுக்கிற மாதிரிதான் சோசியல் மீடியால பேசப்பட்டது ஆனால் என்னோட உலகநாயகன் கமலஹாசன் வச்சு எடுக்கிற மாதிரி தான் இந்த படம் அண்ட் அரசியல் படமா தான் இருக்கும்னு எச் அவர்கள் நடிகர் சூர்யா தொடர்ந்து வெற்றி படங்களா கொடுத்துட்டே இருக்காரு அவர் நடிச்ச படங்களோட கதாபாத்திரங்களும் மாறுபட்டே காணப்படுது முக்கியமா ரோலக்டரை பத்தி சொல்லி அப்படிப்பட்ட நடிப்பை விக்ரம் படத்துல காட்டியிருப்பாரு சூர்யாவோட அடுத்த படமா டேரக்டர் இருக்கிற வனங்கான் படமும் எழுபது சதவீதம் படப்பிடிப்பு பூர்த்தி ஆயிடுச்சுன்னு இன்னும் இறுதி கட்ட படப்பிடிப்பும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையும் மட்டும் தான் பாக்கி இருக்குன்னு படக்குழுவினர் தெரிவிச்சிருக்காங்க வனங்கான் படத்துக்கு அப்புறமா சிறுத்தை வீரம் விவேகம் விசுவாசம் மன்னாத்தா போன்ற படங்களை இயக்கிய டைரக்டர் சிறுத்தை சிவாவோட நடிகர் சூர்யா அவர்கள் கைகோர்க்க உள்ளதா தகவல் வெளியாகி இருக்கு